பிரமணிக்கிறது ஆப்பிள் தோட்டம். ஹாய், ஹலோ, வெல்கம் டு ரினோஸ் வியூ. இன்றைக்கி நம்ம காஷ்மீர் போகிற ஃபஸ்ட்டு விலாக் பார்க்க போகிறோம். காஷ்மீர் போகிறதுக்காக நாங்கள் இப்போது அபுதாபி ஏர்போர்ட் வந்திருக்கோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு வர்றது. எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எனக்கு. காஷ்மீருக்கு போகிறதுக்கு ஸ்ட்ரைட் ஃப்ளைட்டு கிடையாது, ஸோ அதுக்காக நாங்கள் இப்போது டெல்லி போயிட்டு டெல்லியிலேருந்து காஷ்மீர் போக போகிறோம். காஷ்மீர் மெயினாக போட்டது ஸ்னோ இருக்கும், ஸ்னோஃபால்னால் பார்க்கலாம், ஸ்னோஃபால் இல்லைன்னா கூட ஸ்னோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான் நாங்கள் வந்து காஷ்மீர் சூஸ் பண்ணோம். ஃபைனலாக நிறைய கண்ட்ரி பார்த்து வச்சானோ, லாஸ்ட்டாக வந்து இந்தியாவுக்கு தான் போகிறோம். வீட்டை விட்டு ஈவினிங் கிளம்பியிருந்தோம், அங்கேருந்து வரத்துக்கு இங்கே 2.5 hours ஆகிடுச்சு. ஸோ நைட்டு டின்னருக்காக இங்கேயே வந்து ஏர்போர்ட் உள்ளேயே பர்கர் வாங்கி சாப்பிட்டாச்சு நாங்கள் எல்லாருமே. சைஃப், நீ வேற எந்த போய் உட்காந்துக்க போ. எந்த சீட்டு? லைட்டில் எத்தனை தடவை போனாலும் ஃபஸ்ட்டு வந்து விண்டோ சீட் வேணும் அப்படின்னு நினைப்போம். இன்னொன்று பார்த்தீங்கனாக்கா துபாயில் நைட் வியூ சூப்பராக இருக்கும். எத்தனை டைம் வந்தாலுமே இந்த லைட்டிங்கோட நைட் வியூ பார்க்குறப்ப செம்மையாக இருக்கும் துபாயில். அபுதாபிலேருந்து டெல்லி ஃப்ளைட் ஏறி வந்தாச்சு. இது வந்து டெல்லி ஏர்போர்ட்டு. டெல்லியில் என்ன ஆச்சுனாக்கா, நாங்கள் இறங்கினதை விட வேறு டெர்மினல் போகணுண்டு நாங்கள் வந்து அந்த ஏர்போர்ட்டே எக்ஸிட் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து பஸ் ஏறி தான் வந்து வேறு டெர்மினலுக்கு போனோம். ஏண்டா வந்தோம் டெல்லி அப்படிங்கிற ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு இந்த டைமு. பஸ் வந்தோடனே நீங்கள் நினைப்பீங்க நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ள பஸ் இருக்கும்ல அந்த பஸ்ஸுண்டு. பட் பார்த்திங்கன்னா தெரியும், நாங்கள் வந்து இப்போ அவுட் சைடு வந்துட்டோம், ஏர்போர்ட்டை விட்டு அவுட் சைடு வந்துட்டோம். வெளியில் உள்ள பஸ்ஸில் தான் நாங்கள் இப்போ ஏறி நாங்கள் வேறு டெர்மினல் போகிறோம். ஒரு வழியாக காஷ்மீருக்கு ஃப்ளைட் ஏறியாச்சு. காஷ்மீர் வர ரீச் ஆகிறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஹிமாலயா வியூ தெரியுதுன்ட்டு பைலட்டே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த ஹிமாலயா வியூ. அப்படி தான் சூப்பராக இருந்துச்சு வியூவு. அந்த மவுண்டெயின் ஃபுல்லாக, மவுண்டெயின் மேலே ஃபுல்லாகவே வந்து ஸ்னோவாக இருந்துச்சு.
நார்மலாக ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணும்போது சீட்டு பார்த்தீங்கனாக்கா பக்கம் பக்கம் நியர்பைலேயே கொடுப்பாங்க, ஒரே ரோவாக கூட இருக்கும். பட் இந்த டைம் நாங்கள் போனப்போ என்ன ஆச்சுனாக்கா எல்லாருக்குமே தனித்தனி சீட்டு கொடுத்துருந்தாங்க, ஃப்ரண்டில் பேக்கில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அஞ்சு பேருக்குமே வேறு வேறு சீட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் ஃபீல் பண்ணோம் இந்த டைமு. ஓகே, அப்படி இப்படின்ட்டு எல்லாம் ஓவரால் முடிஞ்சு காஷ்மீருக்கு வந்தோடனே கைடு வெளியே வெயிட் பண்ணாங்க. ஸோ கைடை பார்த்தோன்னே நாங்கள் வந்து ஹோட்டல் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வேறு பிளேஸ் போகணும் இனிமேல். இப்போது நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து பகல்கம் பிளேஸ் போயிட்டுருக்கோம். அங்கே தான் ஹோட்டலில் ஸ்டே பண்ணிட்டு அங்கே நியர்பையில் உள்ள பிளேசஸ்னால் பார்க்க போகிறோம். ஏர்போர்ட் டு பகல்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே ஆப்பிள் ட்ரீ தான். ஆப்பிள் ஃபார்ம் அப்படி இருந்துச்சு, தோட்டம் அவ்வளோ தோட்டம் இருந்துச்சு, ஃபுல்லாகவே ஆப்பிள் தோட்டம் தான். இந்த சைடே எல்லா மரத்துலேயுமே பூ வச்சுருந்துச்சு வெள்ளை வெள்ளையாக. நான் ஃபஸ்ட்டு பார்த்தப்போ எனக்கு ஐடியா இல்லை, வேறு என்னமோ ஒரு ட்ரீன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் டீப்பாக கேட்கும் போது தான் இது ஆப்பிள் ட்ரீன்னு சொன்னாங்க. இவ்வளோ பூ வச்சுருந்துச்சு, இந்த பூவில் வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அந்த பூவைனா கொட்ட வச்சிட்டு இருந்தாங்க. வேறு அது ஆப்பிள் தோட்டமா? கொட்டுதே பூவு. மணிக்கிறது ஆப்பிள் தோட்டம் ஃபுல்லாகவே ஆப்பிள் ட்ரீஸ் தான். இப்போ தான் ஆப்பிள் வந்து ஃப்ளவர் வச்சுருக்கு. அந்த ஃப்ளவர் ஆப்பிள் ஆகிறதுக்கு ரெண்டுலேருந்து 2.5 மாதம் வரையும் ஆகும். இந்த இருக்கு பாரு, இந்த பூவெல்லாம் வந்து அவங்க வந்து வாட்டர் அடித்து ஸ்ப்ரே அடித்து பூவை கொட்ட வச்சிடுவாங்க. ஸோ கொட்டினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த காய் வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆப்பிள் நம்ம ஆப்பிள் சாப்பிடும்போது கீழே நமக்கு அந்த இது மாதிரி ஒரு இது லேயர் வரும்ல, அந்த லேயர் தான் இது. அதை அப்படியே சுருங்கிடும், ஆப்பிள் இங்கேருந்து ஆப்பிள் பெருசாகிடும். இந்த பூ இருந்தால் ஆப்பிள் முளைக்காதுன்னு சொல்லிட்டு இந்த பூ வந்து தண்ணி அடித்து இங்க மேல மவுண்டன் மேல ஒயிட்டா இருக்கிறது எல்லாமே ஸ்னோ தான். அப்புறம் இங்கே கீழே வந்து எல்லோயிஸாக இருக்குல்ல, அது வந்து ஒரு செடி. அது எல்லாத்தையுமே நம்ம போக போக பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோஸில். இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஆப்பிள் ட்ரீ. இங்கே ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா, அது ஆப்பிள் ட்ரீ. இப்போ வந்து நார்மலாக நம்ம ஊர்லனா வந்து முருங்கை செடி இருக்கோம்ல, அதேமாரி இங்கே எல்லார் வீட்டு வெளியிலையுமே வந்து ஆப்பிள் ட்ரீ இருக்குது. நாங்கள் இப்போ ஹோட்டலுக்கு வந்துட்டோம், ஹோட்டல் வெளியிலையுமே ஒரு 10-15 ட்ரீஸ் வச்சுருக்காங்க ஆப்பிள் ட்ரீ. நார்மலாக எல்லார் வீட்லேயுமே அட்லீஸ்ட் ஒரு ஆப்பிள் ட்ரீயாச்சும் நம்ம பார்த்துடலாம். நம்ம வீட்டிலனா முருங்கை மரம், லெமன் செடினா இருக்குல்ல, சேம் அதே மாதிரி இங்கே வந்து ஆப்பிள் ட்ரீ எங்கே பார்த்தாலுமே வச்சுருக்காங்க. பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மூடுங்க, சொல்லுச்சு சொல்லலை.
ஒன்று ரிமூவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆகுங்க. இது என்னுடைய ஃபஸ்ட் டே காஷ்மீரில் ஸ்டே பண்ணுறது. ஃபஸ்ட் டே நாங்கள் வந்து ட்ராவல் பண்ணப்போ இப்படி வாட்ரு போயிட்டுருந்தப்போ நினச்சேன் செம்மையாக வாட்ரு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஒரு பிளேஸில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் பார்த்தேன். பட் வந்து இங்கே நிறைய வாட்டர் ரிவர் நிறையா போயிட்டுருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த ஸ்னோனால் என்ன ஆகும், லாஸ்ட்டாக வந்து வாட்டராக தானே போகும் எல்லாமே. அந்த ஸ்னோ கரையை கரையை இப்படி வாட்டராக ஃபார்ம் ஆகி போயிட்டே இருக்குது ரிவராக. ஸோ இதேமாரி நிறைய பிளேசஸில் வாட்டர் நம்ம பார்க்கலாம் இங்கே. ஃபஸ்ட் டேவே நாங்கள் வெளியே வந்தாச்சு. இப்போ இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பகல்காமில் மினி சுவிட்சர்லாண்டுன்னு சொல்லுவாங்க, அந்த பிளேஸ்க்கு வந்திருக்கோம். பிடிச்சுக்கோ சைஃப. நாங்கள் இப்போ ஹார்ஸ் ரைட் போகிறோம். சையான அழுதாண்டு சையான் என் பக்கத்தில் உக்காந்துருக்கான். சையானே பேபி ஒரு ஹாய் போடுங்க. ஹாய் அப்படி சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி என் சேனலை. சைஃப்மா சைஃப் நீ சொல்லுமா, அம்மா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. சேனல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க மறக்காம. விசாய் என்ன பண்ணுது? சொல்லாமா பத்திரமா போ. ஆ ஹாய் சைஃப், ஓவர்டேக் பண்ணுங்க. ஏ ஹேன்னு சொல்லி ஓவர்டேக் பண்ணுங்க சீக்கிரம். பை பை. தூக்கிட்டியா சைஃப்? என்னமா அதுக்கு கீழே இது இருக்கே பார்க்கல, கிளவுடு இது ஸ்னோ ஸ்னோ
ஆனா பாக்க இது மாதிரி இருக்கு, தூரமா இருக்குல்ல, அதனால பெயிண்ட் மாதிரி இருக்கு. என்ன பண்ற பகல் கம்ல நயன் வியூ பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஹார்ஸ்ல மட்டும்தான் போக முடியும் இந்த பிளேஸுக்கு. நாங்கள் போகிறப்ப நிறைய பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தாங்க. பிகாஸ் நாங்கள் வந்து அன்னைக்கு தான் ஃப்ளைட்டை விட்டு வந்து அதுக்கப்புறம் ரெடி ஆகி மத்தியானத்துக்கு மேலே தான் கிளம்பி இந்த பிளேஸ்க்கு வந்தோமே. இங்கே பார்த்திங்கன்னா வெயில் அடித்தாலுமே குளிர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட்டுக்கு மேலே போகிற ஐடியா கூட இல்லை. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகிடுச்சுன்னா குளிர் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ரிட்டர்ன் ஆகலாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் கைட் சொன்னாங்க, இல்லை இன்னும் ஒரு ரெண்டு பிளேஸ்க்கு மட்டும் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னால் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இங்கே கேஃப்டீரியானா இருந்துச்சு. ஸோ காஃபி இதெல்லாம் வேண்டாம் வாங்கி குடிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே இன்னும் ரெண்டு பிளேஸுக்கு போக போகிறோம். அப்படியே இது இன்னொரு வியூ பாயிண்ட்டு. இங்கே வாட்டர் ஃபால்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. நாங்கள் இந்த பிளேஸோடு முடிச்சுக்கிட்டு ரிட்டர்ன் கீழே போக போகிறோம். இன்னும் வந்து 7 பிளேசஸ் இருக்குது, பட் அதனால் நாங்கள் போகலை. ஃபைனலாக மேலே போயிட்டு ரிட்டர்ன் கீழே வந்தாச்சு. கீழே பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெஸ் ஷாப்ஸ் இருந்துச்சு, ஜாக்கெட் எல்லாமே இருந்துச்சு. இங்கே வந்து கேர்ள்ஸ் ட்ரெஸ்னால் பார்த்திங்கனாக்கா நிறைய ஹேண்ட் ஒர்க்குன்னு சொல்லி எம்ப்ராய்டிங் டைப்பில் தான் வச்சுருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக ஒரு தனி வீடியோவே நான் போடுறேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அதை இங்கே உள்ளவங்கன்னா ட்ரெஸ் டைப் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கனாக்கா கேர்ள்ஸ்னால் வந்து தின்னாக யூஸ் பண்ண மாட்டாங்க, நல்லா திக்காக வந்து பார்த்திங்கன்னா வெல்வெட் கிளாத் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கேர்ள்ஸ் வந்து வெல்வெட் கிளாத் வியர் பண்ணி தான் நான் பார்த்தேன். இங்கே குளிர் இருந்துக்கிட்டே தானே இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலுமே இருக்குது. பட் இங்கே உள்ள ஷாப்ஸ்னால் பார்த்திங்கன்னா டூரிசம் பிளேஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும்தான் ட்ரெஸ் வச்சுருக்காங்களே தவிர, இங்கே காஷ்மீரில் எதேமாரி போட்டுப்பாங்களோ அதேமாரி வச்சிடல ட்ரெஸ்ஸு இங்கே. ஃபைனலாக இன்றைக்குள்ள ப்ரோக்ராம்னால் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்தாச்சு. வந்தோடனே கீழே ஹோட்டல்லையே நாங்கள் வந்து பஃபட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் நைட்டு டின்னருமே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துலையே வந்து பஃபட் கொடுத்துருவாங்க. நைட்டு டின்னராக இருந்தாலுமே ரைஸ் இருக்கும். ஸோ ரைஸ் எடுத்துக்கிட்டு சிக்கன் கிரேவி, அது வந்து வெஜ்ஜு குருமா பீன்ஸு கேரட்னா போட்டு, இது வந்து பன்னீர் கிரேவி, நெக்ஸ்ட்டு வெஜ்ஜு சூப்பு, அப்புறம் சாலடு, அப்புறம் ஸ்வீட் ஒன்று இருக்கும். இதெல்லாம் சாப்பிட எடுத்துகிட்டு வந்தாலுமே காஷ்மீர் வந்து நான் அதிகமாக ட்ரை பண்ணது பார்த்திங்கனாக்கா பட்டர் நான் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட்டர் நான். துபாயிலனால் நான் அதிகமாக சாப்பிட்டதில்லை, பட் காஷ்மீர் போய் ரொம்ப விரும்பி சாப்பிட்டது இந்த பட்டர் நான் தான்.
ஸோ ஃபைனலாக காஷ்மீரில் உள்ள ஃபஸ்ட் டே வ்ளாகை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டே நாளைக்கு குல்மார்க்கில் ஸ்னோ பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ கண்டினியூஸாக இதுக்கு நெக்ஸ்ட்டு வரப்போகுது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டோன்னே வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.